வணக்கம் திரைச்சிப்பி நேயர்களே, நான் உங்கள் இன்பா. கடந்த காணொலியில் சிவாஜி அவங்க வந்து அம்மா கட்சியில் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வைத்தேன். பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்க ஏறக்குறைய அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதனை மையப்படுத்தி தான் அவங்களுடைய எல்லா தேடல்களுமே அமைந்திருந்து 1958 இந்த காலகட்டங்களில் எந்த விதமான அரசியல் தேடல்களும் இல்லாமல் படங்களில் நம்ம நடித்து நம்ம திறமைகளை காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடில் தான் சிவாஜி அவங்களுடைய பயணம் இருந்தது. ஏன் அப்படி ஒரு பயணத்தை அவங்க மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சிவாஜி அவங்க ஆற்றிய பணி, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கட்சி மேல் அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு பாசம், இவைகள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் பெரிய காயங்களாக மாறிப்போச்சே அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருந்த காரணத்தினால அரசியல் என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து சிறிது தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்கக்கிட்ட மேலோங்கி இருந்துச்சு. ஏன் திராவிட கட்சி மேலே சிவாஜி அவங்க அவ்வளோ வெறுப்பு அல்லது ஒரு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிங்கிறத வந்து நம்ம பல காலகட்டங்களில் பார்த்துருக்கோம். சிவாஜி அவங்க வந்து அந்த திராவிட இயக்கத்து மேலே எவ்வளோ பற்று வச்சுருந்தாங்கிறதுக்கு பல சம்பவங்களை வந்து நம்ம அடுக்கடுக்காக சொல்லலாம். 1958 முன்னால் திராவிட நாடு கொள்கைகளை மையப்படுத்தி அண்ணா அவங்க வந்து ஒரு மாநாடு போடுறாங்க திருச்சி லால்குடியில். இந்த மாநாட்டில் வந்து அவங்க பிரதானமாக எடுத்து வச்ச கருத்து என்னென்னா, திராவிட நாடுன்னு அப்படி ஒரு நாடு உருவாக்கப்படணும், அதில் வந்து திராவிட மக்கள் சந்தோஷமாக வாழணும், அதுக்கு அரசாங்கம் வந்து அனுமதி தரணும், இதை மையப்படுத்தி தான் அவங்க திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு கொள்கையை முதன்மைப்படுத்தி லால்குடி திருச்சி லால்குடியில் ஒரு பெரிய மாநாடு நடத்திருந்தாங்க. இந்த மாநாட்டுக்கு வந்து தமிழகத்தில் இருந்து பெருவாரியான திமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அங்கே வந்திருந்தாங்க. அதுபோல திராவிட இயக்கத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய, அதாவது திராவிட நாடு வேணும் அப்படின்னுட்டு முதன்மையாக களத்தில் நின்ற பலரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டில் வந்து இவிகேஎஸ் இளங்கோவன் அவங்களுடைய அப்பா இவிகே சம்பத் அவங்க வந்து முதன்மையான ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாநாட்டில் வந்து அவர் சிறப்புரை ஆற்றிக்கிட்டு இருந்தார். அவர் சிறப்புரையை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய மாநாட்டில் கலந்துக்கிட்ட பெரும்பாலான இளைஞர்கள் வந்து கொதிச்சாங்க. காரணம், கண்டிப்பாக நமக்கு திராவிட நாடு வேணும், திராவிட நாடு நமக்கு கண்டிப்பாக அது உருவாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தேடல் அந்த இளைஞர்கள் மத்தியில் உருவாச்சு. மேடையில் வந்து சிவாஜி அவங்க அண்ணா இவிகேஎஸ் சம்பத் போன்ற எல்லாருமே உட்கார்ந்துருந்தாங்க. இவிகேஎஸ் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவிகேஎஸ் சம்பத் அவங்க பேச பேச சிவாஜி அவங்களுடைய மனசில் வந்து அது ஒரு தீப்பொறியை பரப்புது. உடனே சிவாஜி அவங்க இவிகேஎஸ் சம்பத் அவங்க பேசிட்டு அமர்ந்த உடனே அதுக்கு பிறகு மேடையில் சிவாஜி அவங்க பேச போகிறாங்க. சிவாஜி அவங்க மேடையில் பேச ஆரம்பிக்கும் போது அண்ணா அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது கணேசன் என்ன பேச போகிறான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அண்ணா மனசுலேயும் இருக்குது. சிவாஜி அவங்க வந்து அப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நடிகர், அவருக்கு நிறைய படங்கள், ஏன்னா பராசக்தி வெற்றி, அதுக்கப்புறம் ஒரு தொடர்ச்சியான வெற்றிகள் கொடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நடிகராக இருக்கிறனால அவருக்கு வந்து நிறைய படங்கள் ஒப்பந்தம் ஆகியிருந்து. உடனே அவர் அண்ணா அந்த மேடையில் அண்ணா இருக்கவங்கள பார்த்துட்டு மேடையில் அவர் பேசுகிறாரு, அண்ணா அவர்களே, நீங்கள் கட்டளையிட்டால் நான் ஒப்பந்தமாகியிருக்கக்கூடிய அனைத்து படங்கள்லேருந்து என்னுடைய ஒப்பந்தங்களை நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு திராவிட நாடு கேட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களிலும் நாங்கள் வந்து கலந்து கேட்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க அறிவிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க திமுக கட்சி மேலே சிவாஜி அவங்க எவ்வளவு ஒரு ஈடுபாடோடு செயல்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். திராவிட வரலாற்றை குறிப்பிடுறவங்க இந்த சம்பவத்தை பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சிவாஜி அவங்க மேடையில் ஆவேசமாக அண்ணாவின் முன் பேசிய களம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. சிவாஜி அவங்க ஆவேசப்பட்டதுக்கு அடுத்தபடியாக அண்ணா பேச போகிறாங்க. அவங்க வந்து, சிவாஜி நீங்கள் வந்து கலையில் தொடர்ந்துக்கிட்டு இருங்க, நாங்கள் தேவைப்படும் பொழுது கட்சி வந்து கண்டிப்பாக உங்களை எல்லா போராட்டத்துக்கும் தேவைப்படும் போது அழைச்சிக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து அண்ணா வந்து சிவாஜி அவங்கள சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு முறையில் பேசி அண்ணா அவங்க வந்து சிவாஜியை வந்து அமைதிப்படுத்திகிறாங்க. இப்படித்தான் இருந்துக்கிட்டு இருந்த, அதாவது திராவிட கட்சி மேலே இவ்வளவு ஈடுபாடோடு இருந்துக்கிட்டு இருந்த சிவாஜிக்கு திராவிட கட்சிகள் கொடுத்த வலி அந்த அரசியல் பக்கம் அவரை வந்து போகிறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடக அரங்கேற்றம் காங்கிரஸ் மத்தியில் வந்து சிவாஜி அவங்கள வந்து தங்களுடைய கட்சி நபராக அடையாளப்படுத்த தொடங்கிச்சு. இதனால் காங்கிரஸ் சார்புடையவங்க வந்து சிவாஜி சார்புடைய மன்றங்களை எல்லாம் அவங்க உருவாக்க தொடங்கினாங்க. ஆனாலும் சிவாஜி அவங்க அந்த அரசியலில் ஈடுபடணுமா,
வேண்டாமா என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் தான் மாப்போசி வேறொரு களத்தில் எப்படியாவது சிவாஜி அவங்கள வந்து காங்கிரஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் சிவாஜி அவங்க அம்மா சொன்னால் எதையும் கேட்பார் அப்படிங்கிறதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கேயும் ஒரு உதாரணத்தை சொல்லணும். சிவாஜி அவங்களுடைய அப்பா சின்னையா மன்றையார், அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அந்த சின்னையா மன்றருடைய ஒரு நெருங்கிய உறவுக்காரர் ஒருவர், அவர் வந்து வேட்டைத்திடலில் இருக்கிறாரு. அவர் வந்து நிறைய விவசாய நிலங்கள்லாம் வச்சு அவர் வந்து ரொம்ப செல்ல செழிப்போடு இருக்கிறார். அவருக்கு 3 பெண்கள், அதில் ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் அவங்க பேசி முடிச்சுறாங்க. அப்போ பேசி முடித்தவுடனே தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை விற்று பெண்ணுக்கு திருமணம் செய்வதாக அவர் ஏற்பாடு. திருமணம் நடப்பதற்கும் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து அவர் நிலம் விற்க போன இடத்துல அந்த நிலத்தில் ஏதோ ஒரு வில்லங்கமோ அல்லது விற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது. எனவே அவருக்கு வந்து அந்த நிலத்தை விற்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. எப்படிரா கல்யாணத்தை நடத்த போகிறேன் அப்படிங்கிறது அவர் மனசு வந்து பரிதபிக்குது. பரிதபிச்சுக்கிட்டு இருந்தவர் என்ன செய்யலாம் அப்படிங்கிறச்சமே, சரி சென்னையில் போவோம், சென்னையில் போய் நம்ம சின்னையா மன்றையார் வீட்டில் போய் நம்ம ஏதாவது சொல்லி பார்ப்போம், அங்கே ஏதாவது நமக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னுட்டு அவர் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து சிவாஜி அவங்க வீட்டுக்கு வராரு. அப்போ சிவாஜி அவங்க வந்து படப்பிடிப்புக்கு போயிருந்தாங்க. சிவாஜி அவங்க அம்மா வந்து அவரை வரவேற்று அவர் காஃபி எல்லாமே கொடுத்து வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்குறாங்க. அவர் விஷயத்த சொல்கிறாரு, இப்படி ஒரு வாரத்துக்குள்ளே பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். ஆமாம், நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாண கார்டெலாம் கொடுத்துட்டு போயிட்டீங்களே. அப்படி இல்லை, நான் ஒரு நிலத்தை விற்று தான் அந்த கல்யாணத்தை பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதான் உங்கள்கிட்ட அப்படின்னுட்டு அவர் ஒரு இழுப்பு இழுக்கிறார். ராஜமணி அம்மையாருக்கு எல்லா விஷயமே தெரியும். காரணம், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தில் எப்படி வளர வேண்டும் அல்லது ஒரு குடும்பத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற அனைத்து விடயங்களையும் தெரிந்து வச்சுருந்தவங்க ராஜமணி அம்மையார். சிவாஜி அவங்க சின்ன பையனாக இருக்கும்பொழுது அவங்க இட்லி விற்று அதை இட்லி கடை நடத்தி பால் வியாபாரம் பண்ணி தான் அவங்க குடும்பத்தை அவங்க காப்பாற்றினாங்க. எனவே வறுமை கஷ்டம் இது எல்லாமே ராஜமணி அம்மையாருக்கு தெளிவாக தெரியும். எனவே ஒரு பொண்ணை கடத்துறது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் அவர் நினச்ச இடத்துல பணம் கிடைக்கல, பாவம் அவர் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டார் போல இருக்குது. சரி நீங்கள் போங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறாங்க. அனுப்பிக்கிட்டு அன்றைக்கி சாயங்காலம் சிவாஜி அவங்க படப்பிடிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கச்சமே சிவாஜி அம்மா வந்து அந்த பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்தாருமா, வந்து இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், அவருடைய குழந்தை அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளுக்கு எல்லாமே அவர் ரெடி பண்ணியிருக்காரு, பட் அந்த நிலத்தை விற்க முடியாமல் ஆகிப்போச்சு, இப்போ அவர் பெரிய பண நெருக்கடியில் சிக்கிக்கிட்டு இருக்காருன்னு. உடனே சிவாஜி அவங்க மறு பேச்சு பேசலாம், அதுக்கு நம்ம நம்மளே அந்த கல்யாணத்தை எடுத்து நடத்திடலாம், அந்த கல்யாணத்திற்கு என்ன செலவாகுமோ அத்தனை செலவையுமே நம்ம ஏற்றுக்கலாம், ஆனால் நம்ம தான் அந்த கல்யாணத்தை நடத்துகிறோன்னு வெளியே தெரிய வேண்டாம், ஏன்னா அவர் அந்த தஞ்சாவூர் பகுதியில் மிகவும் செல்வந்தராக அவர் வாழ்ந்திருக்கிறாரு, அதனால் நம்ம போய் அந்த கல்யாணத்தை நடத்தினா அங்கே அவருக்கு இருக்க அந்த கௌரவங்கள் பாதிக்கப்படலாம், அதனால் நம்ம எதுவுமே அதை பற்றி காட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உடனே அவருக்கு தகவல் போகுது, இப்படி உங்கள் குழந்தைக்குள்ள கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லாமே பார்த்துக்கிடுறோம்னு. அவருக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா விவிலியத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும், உன்னுடைய வலதுகை செய்வதை இடதுகை அறியக்கூடாது அப்படின்ட்டு. ஏறக்குறைய சிவாஜி அவங்க வந்து அந்த விவிலியத்தில் சொல்லப்பட்ட அந்த கோட்பாடுகளை பின்பற்றி நடந்த ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்காரு. அவருடைய 155வது படம் ஞான ஒளி. இந்த படம் வந்து வெளியாகி பயங்கர வெற்றியை பெற்றுது. வெற்றியை பெற்ற உடனே அவருக்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு மணி அடிக்கிற தொழிலாளி, அது கோயிலில் மணி அடிக்கிற தொழிலாளியாக தான் நடிச்சிருப்பார். எனவே படம் வெற்றி பெற்றோன்னா அவருக்கு ஏக சந்தோஷம். உடனே அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் மிக உயர்ந்த அதுவும் ஒரு பெரிய மணியை செய்து அந்த கோயிலுக்கு அவர் பரிசளிக்கிறார். ஆனால் இதை அவர் எங்கேயுமே வெளியே சொல்லலை. இன்றைக்கும் அந்த வேளாங்கண்ணி கோயிலில் ஒலிக்கக்கூடிய மணி சிவாஜி அவங்களால் கொடுக்கப்பட்ட மணி என்பதுதான் ஒரு விசேஷ தகவல். அதுபோல் அவர் நிறைய கோயில்களுக்கு யானை கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அவர் வெளியே சொல்கிறது கிடையாது, சொல்லாமல் தான் செய்கிறத வெளியே தெரியக்கூடாதுங்கிற ஒரு கோட்பாடில் அவர் பயணிக்கக்கூடிய ஒரு மனுஷனாகவே இருந்தார். ஏறக்குறைய விவிலியம் எதை சொல்லிச்சோ அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனுஷனாகவே சிவாஜி அவங்க இருந்தாங்க. தஞ்சாவூரில் அந்த கல்யாணத்துக்கு சிவாஜி அவங்க போகிறாங்க. சிவாஜி அவங்க தஞ்சாவூரில் கல்யாணத்துக்கு வாராருன்னு சொன்ன உடனே தஞ்சாவூரே பரபரப்பாக களம் அமைக்குது. ஐயோ அப்பா, சிவாஜி அவங்க இங்கே கல்யாணத்துக்கு வராங்க அப்படின்னோடனே காங்கிரஸை சேர்ந்தவங்க எல்லாம்
சிவாஜி அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பதற்கும் எப்படியா சிவாஜி அவங்கள சந்தித்து பேசிடுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து அவங்க பரபரப்பாக களத்தில் இறங்கி செயல்படுறாங்க. சென்னையிலேருந்து சிவாஜி அவங்க தஞ்சாவூருக்கு போகிறாரு. திருச்சி வழியாக போய் தான் தஞ்சாவூருக்கு போனோம். தஞ்சாவூரில் போகிறாரு, அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறாரு. கல்யாணத்தில் ஏக வரவேற்பு, சிவாஜி அவங்கள திரும்பின இடத்துலலாம் பயங்கர வரவேற்பு. கல்யாணம் அந்த இதில் பந்தல் இருக்கச்சுமே சிவாஜி அவங்கள பார்க்குறதுக்கு நிறைய காங்கிரஸை சேர்ந்தவங்க வராங்க. அப்படி காங்கிரஸை சேர்ந்தவங்களெல்லாம் வந்து சிவாஜி அவங்கள பார்க்குறாங்க. பார்த்து நாங்கள் காங்கிரஸில் உங்களுக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களை வச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சிவாஜி அவங்க வந்து ஒரு பிடி கொடுத்து அவங்க யார்ட்டையும் பேசலை. அப்படியா அப்படின்னோடனே நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த இளைஞர்கள்லாம் பாருங்கள், இவங்க எல்லாமே உங்கள் பேரில் மன்றங்கள் வச்சுட்டாங்க. எல்லா இடத்துலையுமே மூவர்ண கொடியில் உங்கள் பேரெல்லாம் போட்டு நாங்கள் பக்காவாக பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து உங்களை பார்த்தா நாங்கள் ஒரு காங்கிரஸ்காரராக தான் பார்த்து செயல்பட்டுருக்கோம். எப்படியாவது நீங்கள் கட்சிக்குள்ளே வந்துடணும், ஏன்னா உங்கள் அப்பா வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அதனால் நீங்கள் எப்படியாவது கட்சிக்குள்ளே வந்துடணும். அப்படி நீங்கள் கட்சிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அது எங்களுக்கும் பெரிய இதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே சிவாஜி அவங்க உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, வந்து நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டு நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள எல்லாமே வழி அனுப்பி விடுறாங்க. அப்போ வர சிவாஜி அவங்க மனசில், நம்ம எப்படியாவது அரசியலுக்குள்ளே சேர்ந்துடணும், காங்கிரஸில் நம்ம பெரியாள் ஆயிடணும் என்கின்ற எந்த நிலைப்பாடும் சிவாஜி அவங்க மனசில் இல்லை. அதுக்கு காரணம் தான் நான் முன்னால் சொன்ன பல வழிகள் சிவாஜி அவங்க மனசில் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த அரசியல், அரசியல் சார்பு நிகழ்வுகள், தான் கூட இருந்த நண்பர்கள் தனக்கு எதிராக அரசியல் களத்தை அமைத்து கொண்ட விடயங்கள், இவை எல்லாமே சிவாஜி அவங்க மனசில் வந்து ரொம்ப ஒரு பெரிய வேதனையை கொடுத்தனால இந்த அரசியலே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது ஆங்காங்கே காங்கிரஸ் சார்புடையவங்க சிவாஜியை மையப்படுத்தி ஒரு பாதையை உருவாக்க தொடங்கினாங்க. அந்த பாதையில் சிவாஜியை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் அப்படின்னுட்டு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சிக்கு மாப்போ சிவஞானம் போன்றவங்க எல்லாம் களம் அமைச்சாங்க. சிவாஜி அவங்க அத்தனை பேருடைய ஆசைகளை நிறைவேற்ற காங்கிரஸில் இணைந்தாரா, காங்கிரஸ் சிவாஜி அவங்களை முதன்மைப்படுத்தி தன் பயணத்தை கையில் எடுத்ததா, அல்லது திமுக செய்த பாடத்தை தான் காங்கிரஸும் சிவாஜி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததா? காத்திருப்போம், அடுத்த காணொளியில் உங்களோடு பேசுகிறேன். நன்றி.